இப்ப நம்ம பார்க்க போறது கொழுக்கட்டை. கால் கிலோ புழுங்கலரிசி ஊற வச்சு கிரைண்டர்ல நல்லா வந்து மையா அரைச்சி வச்சிருக்கேன். இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொழக்கட்டை மாதிரி பிடிக்காத அளவுக்கு தான் இருக்கும், நம்ம அதை வதக்கணும். இதுதான் புது மெத்தேடு. இப்ப தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் நம்ம ஊத்திக்கிறோம். ஊத்திட்டு அது கொஞ்சம் சூடேறணுன்னே இந்த மாவை நல்லா அதுல கொட்டி கெட்டியான நிலைக்கு கொண்டு வரணும். நல்லா அடி பிடிக்காம நல்லா வதக்கணும். அதுல உள்ள நீர் எல்லாம் நல்லா வத்திடும். நல்லா கொழக்கட்டை பதத்துக்கு வந்துடும். தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. சரியான பதம் இத மாதிரி அச்சு வந்து நம்ம கடைகள்ல வாங்கிக்கிடலாம். வாங்கி இந்த மாவை உருட்டி கையில ஒட்டாம இருக்கணும். இப்படி நல்லா ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் சீனி, ஃபர்ஸ்ட் வந்து சீனியே தான் போடணும், அதுக்கப்புறம் தான் தேங்காய் போடணும். சீனிக்கு அடுத்தது நம்ம தேங்காய். தேங்காய் போட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இதை நம்ம நல்லா கவர் பண்ணி அடைச்சிடணும். அடைச்சிட்டு இதை எடுத்துட்டுனா நல்ல அழகான ஷேப் கிடைக்கும். திருப்பியும் காப்பு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை ராவிக்கணும். தேங்காய் எண்ணெய் நல்லா ராவினா தான் இதில் ஒட்டாது. இதை அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு இதை நல்லா கேப் போட்டு ஃபஸ்ட்டு சீனியை போடணும். ரெண்டாவது கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் போடணும். இதை போட்டு நல்லா அமைக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இங்கே மேலே ஆட் பண்ணிடணும். முதல்ல தேங்காவை போட்டுட்டு ரெண்டாவது சீனியை போட்டால் அவிக்கும் போது சீனி வந்து உருகிடும். இதை நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும். அடுத்தது இந்த அச்சு இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், இதை நல்லா உருட்டி நல்லா அழகாக தட்டையாக தட்டி இப்படி நல்லா விரிச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதே போல் சீனி கொஞ்சம் போட்டு அடுத்தது கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா அழகாக இதை வந்து நல்லா லாக் பண்ணணும். ஒட்டி லாக் பண்ணணும். இல்லாட்டி அவியும் போது சீனி அவ்வளோ உருகி வெளியே வந்துடும். இந்த மாதிரி இந்த கொழக்கட்டை நம்ம சாதாரண பச்சரிசி கொழக்கட்டையை விட இந்த புழுங்கரிசி கொழக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாவுலே நல்ல லைட்டாக உப்பு போட்டு நம்ம அரைச்சதுனால மேலும் நல்ல சுவையாக இருக்கும். இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம இட்லி சட்டி மாதிரி தான், இட்லி மாதிரி தான் இப்படியே தட்டில் வச்சு அப்படியே ஒன்றுனா அடுக்கி வச்சு அவிய வச்சோம். இதை மூடி 15 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோன்னா சுவையான கொழக்கட்டை ரெடி. இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னே நல்லா அவிஞ்சிச்சு. ரொம்ப
சாஃப்டாகவும் ரொம்ப மிருதுவாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தேன்னா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.